குழந்தைகள் மீது பிரியம் காட்டுங்கள், ஆனால் அந்த பிரியம் அவர்களை தவறான வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. குழந்தை மீது பாசம் காட்டணும், ஆனால் அந்த பாசம் அவர்களே நம்ம அத்தான் நம்ம எதை கேட்டாலும் தர்றாரு, என்ன சொன்னாலும் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாகிடுச்சுன்னு சொன்னால் வெளியில் போய் தப்பான சில இதுகளை பார்த்துட்டு அதை செய்ய முனைந்துடும். எப்போது தவறு வருகிறதோ அந்த இடத்துல அவர்களை சரியான முறையில் கண்டிக்கணும். அந்த கண்டிக்கிற வழிமுறை பிரகாரம் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த முறை பிரகாரம் கண்டிக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருப்பார்கள், நமக்கு துணையாக இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் மேலே நாடுகள்லாம் இன்னைக்கு பெற்றோர்களை விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சுட்டா பிள்ளைகள் போயிடுவாங்க, பெற்றோரோட இருக்கிறது இல்லை. நிறைய பெற்றோர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் பல பேர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நாய் இல்லம் டாக் டாக் ஹவுஸ்னு அங்கே நிறைய இருக்குது, நாயை பராமரிக்கிறாங்க, மனிதனை விட நாயை கவனிக்கிறாங்க, அதுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க, அந்த டாக் ஹவுஸுக்கு எழுதி வைக்கிறாங்க. நான் சும்மா சொல்லலை, நீங்கள் விசாரிங்க, நான் நேரடியாக பார்த்த காட்சியை தான் நான் இதை சொல்கிறேன். அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய அசிங்கமான வாழ்க்கை இது, இது என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கையினுடைய நோக்கமே பிழையானது, வாழ்க்கையினுடைய நோக்கமே பிழையானது. அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணம் தப்பான இடத்தை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய டெஸ்டினேஷன் தப்பு, அவங்க போய் சேரக்கூடிய இடம் பிழையான இடமாக இருக்கும், அது நரகமாக இருக்கும். அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும்.